நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசு வேலை யூடியூப் சேனலுக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைய வேலைவாய்ப்பு வீடியோவில் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆவி நிறுவனத்திலிருந்து ஒரு சில பதவிகளுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அது தொடர்பான முழுமையான தகவலை தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதற்கான கல்வி தகுதிகள், இதற்கான வயது வரம்பு என்ன, அது தொடர் அதுக்கப்புறமா எத்தனை வேகன்சிஸ் இருக்குது, இதற்கான சம்பள வீதம் இந்த மாதிரியான அனைத்து தகவல் எப்படி விண்ணப்பிக்கணும் இந்த மாதிரியான முழுமையான தகவலை அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோவை மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இது வரைக்கும் அரசு வேலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய இந்த வீடியோக்கு கீழே தெரியக்கூடிய இது போன்ற ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் வரும். ஓகேங்களா? அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு டைம் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இது மாதிரி ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ஒரு டைம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம புதிய புதிய வீடியோக்கள் எப்பெல்லாம் போடுறோமோ அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுடைய மொபைலில் உடனுக்குடன் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதுபோல் நம்மளுடைய அதிகாரப்பூர்வமான வெப்சைட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், www.arasuvelai.com சொல்லக்கூடிய நம்மளுடைய அஃபீஷியல் வெப்சைட். இதில் தான் வந்துட்டு நமக்கு தினந்தினம் வரக்கூடிய புதிய புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் அனைத்துமே வந்துட்டு அதற்கான நோட்டிஃபிகேஷன், அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், இந்த மாதிரியான அனைத்து பயனுள்ள தகவலுமே வந்துட்டு நம்மளுடைய arasuvelai.com சொல்லக்கூடிய இந்த வெப்சைட்டில் நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து நம்மளோட சேனலோடையும் arasuvelai.com வெப்சைட்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அன்றாடம் வரக்கூடிய புதிய புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் அனைத்துமே வந்துட்டு நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகக்கூடிய அந்த ஆவி நிறுவனத்துடைய வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்துட்டு நம்ம இந்த லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் சொல்லக்கூடிய இந்த செக்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துட்டு அதில் ஆவின் நிறுவனத்தினுடைய இந்த வேலைவாய்ப்பு வந்துட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா ஆவின் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் எஸ்எஃப்ஏ டெக்னீஷியன் மேனேஜர் போஸ்ட் ஃபார் இன் விருதுநகர் 2019 கொடுத்துருக்கீங்களா? இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இது தொடர்பான முழுமையான தகவல் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? நான் ஒரு முறை டீட்டெயிலாக சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறதாகட்டும், அல்லது நீங்கள் அதனுடைய அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நம்மளுடைய இந்த லிங்க்குள்ளே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இதில் காலி பணியிடங்கள் மொத்தம் வந்துட்டு 7 காலி பணியிடங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. இது என்னென்ன பதவின்னு கேட்டிங்கன்னா மேனேஜர் வெட்டினரிக்கான போஸ்ட் 2, டெக்னீஷியன் கிரேட் 2 எலக்ட்ரிக்கல் போஸ்ட்டுக்கான வந்துட்டு 2, டிரைவர் போஸ்ட் 1, சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட் சொல்லக்கூடிய போஸ்ட் 2, ஆக மொத்தம் 7 பதவிகளுக்கான வேகன்சி கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. இதற்கான கல்வித்தொகுதி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கல்வித்தொகுதி கொடுக்கப்பட்டிருக்கு. இல்லை மேனேஜருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி இருக்கும், வெட்டினரி சயின்ஸில் டிகிரி இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு டெக்னீஷியன் கிரேட் எலக்ட்ரிக்கலுக்கு வந்துட்டு ஐடிஐ முடிச்சிருந்தால் நீங்கள் போதும் அப்படின்ற மாதிரி, அதோட கிரேட் பி லைசன்ஸ் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அல்லது டிப்ளமோ இன் இசிஇ நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா டிப்ளமோ இன் ட்ரிபிள் இ நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. அதுபோல் டிரைவர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் வேலை டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரியான தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டண்ட்டை பொறுத்தும் 2 காலி பண்ணிடங்கள், இதற்கு வந்துட்டு +2 நீங்கள் வந்துட்டு என்ன செஞ்சேன்னா பாஸ் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா ஐடிஐயில் ஏதாவது எது எனி ட்ரேடு நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். ஓகே, இதான் வந்துட்டு ஒவ்வொரு பதவிக்கான தனித்தனியான காலி பணியிடங்கள். ஸோ அதுபோல் சம்பள விவரங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்குமான தனித்தனியான சம்பள விவரங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியான சம்பள விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்கள் ஒரு முறை டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. இதற்கான வயது வரம்பு 1/1/2019 படி பார்த்தீங்கன்னா அனைத்து பிரிவினருக்குமே குறைந்தபட்ச வயது வரம்பு 18, அதிகபட்ச வயது வரம்புன்றது ஒவ்வொரு பிரிவினருக்கும் தனித்தனியாக கொடுக்கப்பட்டிருக்கு, ஒவ்வொரு பதவிக்கும் ஏற்ற. ஓகேங்களா? ஸோ மேனேஜர் நீ எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அதற்கேற்றார் போல் நீ எந்த கம்யூனல் கேட்டகரியில் வரீங்களோ அதற்கேற்றார் போல் அந்த லிமிட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு முறை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் முக்கிய தேதிகள் என்னைக்கு தொடங்குதுன்னு 28/12/2018 தொடங்கிச்சதற்கான விண்ணப்பிக்கக்கூடியது வந்துட்டு கடைசி நாள் வந்து 28/1/2019, இந்த ஒரு மாத காலம் தான் உங்களுக்கு இடைவெளி கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இதற்கான பணியிடம்ன்றது முழுக்க முழுக்க ஸ்ரீவில்லிபுத்தூர் மாவட்டத்தில், ஸ்ரீவில்லிபுத்தூர் சர்வநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் உங்களுக்கு பணியிடம் இருக்கும். விண்ணப்பிக்கக்கூடிய முறைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அஞ்சல் வழி போஸ்டல் மூலம் தான் நீங்கள் அனுப்பணும். ஓகேங்களா? அஞ்சல் வழி தான் விண்ணப்பிக்கணும், ஆன்லைன் மூலம் அப்ளிகேஷன் கிடையாது. ஓகேங்களா? அஞ்சல் முகவரி வந்துட்டு இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் உங்களோட ஃபில்லன் அப்ளிகேஷன் அனுப்ப போகிறீங்க. இந்த ஜென்ரல் மேனேஜர் விருதுநகர் டிசிஎம்பியூ ஸ்ரீவில்லிபுத்தூர் டெய்ரி மதுரை ரோட் மீனாட்சிபுரம் போஸ்ட் ஸ்ரீவில்லிபுத்தூர், இந்த முகவரி தான் நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி அனுப்பணும். ஓகேங்களா? இதற்கான எக்ஸாமினேஷன் அதாவது செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபார் போஸ்ட் பிலோ மேனேஜர் கேடர், மேனேஜர் கேடருக்கு மற்ற மேனேஜர் கேடர் தவிர பாக்கி இருக்கக்கூடிய அந்த எஸ்எஃப் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்துட்டு தனித்தனியான வந்துட்டு அதுக்கு தனியான எக்ஸாம் பேட்டர்ன் வச்சுருக்காங்க. ஸோ மேனேஜர் கேடருக்கு பிலோவாக இருக்கிறதெல்லாம் வந்துட்டு முழுக்க முழுக்க உங்களுடைய மதிப்பெண்கள் அடிப்படையில், அந்த மதிப்பெண்கள் ஓரல் டெஸ்ட் இந்த ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா தெரியும். எஸ்எஸ்எல்சி எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க, அதுக்கப்புறமா வந்துட்டு +2 எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க, இந்த மாதிரியான உங்களுடைய மதிப்பெண் குவாலிஃபிகேஷனை வச்சு அவங்க வந்து கல்குலேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஓரல் டெஸ்ட்டுக்கு ஒரு 10 மதிப்பெண்கள், ஆக மொத்தம் 100 மதிப்பெண்கள் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதுவே வந்துட்டு மேனேஜர் போஸ்ட்டும் வந்து எஸ்எஃப்ஏ போஸ்ட்டுக்கு வந்துட்டு ரிட்டன் எக்ஸாம் இருக்குது. ஓகேங்களா? 85 மதிப்பெண்கள் ரிட்டன் எக்ஸாம், ஓரல் டெஸ்ட்டுக்கு 15 மதிப்பெண்கள், ஆக மொத்தம் 100 மதிப்பெண்கள். ஸோ நீங்கள் எந்த கேட்டகரிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அதை நீங்கள் பார்த்துக்கணும். ஒருவேளை நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட கேட்டகரிக்கு நீங்கள் விண்ணப்பிக்க விரும்புகிறீங்கன்னா தாராளமாக விண்ணப்பிக்கலாம், ஆனால் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான அப்ளிகேஷன் நீங்கள் போடணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் மேனேஜருக்கும் போடுறீங்க, எஸ்எஃப்ஐக்கும் போடுறீங்கன்னா நீங்கள் தனித்தனியாக வந்து அப்ளிகேஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இதற்கான விண்ணப்ப கட்டணம்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு பொது மற்றும் ஓபிசி பிரிவினருக்கு 250, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 100 ரூபாய். நீங்கள் இதை வந்துட்டு இந்த ஃபீஸை வந்துட்டு ஆன்லைனில் பே பண்ண முடியாது, டிடி தான் எடுக்கணும். ஓகேங்களா? டிடி எடுக்கக்கூடிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மேனேஜர் விருதுநகர் டிசிஎம்பியூ பேபிள் ஸ்ரீவில்லிபுத்தூராக இருக்கணும். ஓகேங்களா? இந்த முகவரி தான் நீங்கள் டிடி எடுக்கணும்.
நீங்கள் ஒருவேளை ஒன்றுக்கும் மேற்பட்ட பதவிகளுக்கு விண்ணப்பிச்சிங்கன்னா அதுக்கு தனித்தனியாக டிகிரி இருக்கும். ஓகேங்களா, ஒரே ஃபீஸில் நீங்கள் ரெண்டு மூணு போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க முடியாது. எத்தனை போஸ்ட்டு விண்ணப்பிக்கிறோம் அத்தனை போஸ்ட்டுக்கான டிகிரி தனித்தனியாக நீங்கள் எடுக்கணும். எவ்வளோ ஃபீஸ்ன்றதை நீங்கள் பார்த்துக்கணும். எந்த உங்களுடைய கம்யூனல் கேட்டகரியை பொறுத்து நீங்கள் ஃபீஸுக்கு கண்டிப்பாக இந்த மேலே சொல்லக்கூடிய இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக டிகிரி எடுக்கணும். ஓகேங்களா, ஸோ இது தொடர்பான முழுமையான தகவல் அனைத்துமே வந்துட்டு நம்ம இப்போ பார்த்துட்டோம். இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ண விரும்புகிறவங்க அல்லது அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்க்க விரும்புறவங்க இங்கே இந்த கொடுத்துக்கூடிய இந்த லிங்க்குகளை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இது வந்து அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்க்குறது இல்லை அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ண விரும்புறவங்க இந்த லிங்க்குகளை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம பார்த்த அந்த ஆவின் விருதுநகர் ஆவி நிறுவனத்தினுடைய வேலைவாய்ப்பு பற்றிய முழுமையான தகவல். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன் எழுதலாம் அல்லது நம்மளுடைய இமெயில் ஐடி arasavelai.com@gmail.com சொல்லக்கூடிய அந்த இமெயில் ஐடிக்கும் நீங்கள் அவங்களுடைய கேள்விகளை அனுப்பலாம். ஓகேங்களா, அதுபோல் இந்த மாதிரியான புதிய புதிய லேட்டஸ்ட் அதாவது வேலைவாய்ப்பு தகவல் அனைத்துமே நம்மளுடைய அரசு வேலை டீம் சொல்லக்கூடிய ஃபேஸ்புக் பேஜில் நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ இது வரைக்கும் நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜ் அப்லோட் பண்ணாத நண்பர்கள் யாருந்து லைக் பண்ணாதவங்க யார் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜும் நீங்கள் லைக் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, அதுபோல் நம்மளுடைய இந்த arasavelai.com போடக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுடைய இமெயில் அடிக்க வந்து சேரணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபாலோ பை இமெயில் சொல்லக்கூடிய இந்த இடத்துல உங்களுடைய இமெயில் அட்ரஸை கொடுத்து ஒரே ஒரு டைம் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய இமெயிலுக்கு வந்து நம்மளுடைய புதிய புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு போடும்போது உங்களுக்கு இமெயிலுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதில் வந்துட்டு நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இதுதான் இந்த வேலைவாய்ப்பு வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல். ஸோ இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஸோ இதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன் எழுதுங்க. அதுபோல் நீங்கள் இது வரைக்கும் அரசு வேலை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம நீங்கள் பார்த்துருக்கூடிய இந்த வீடியோக்கில் தெரியக்கூடிய இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ மீண்டும் இது போன்ற ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை அனைவருக்கும் நன்றி.